हेलो फैमिली एंड फ्रेंड्स वेलकम टू कुमुदास कुकिंग चैनल इनकी नम्मा चिकन 65 एप्डी सेदेंदा पाकपोरो नम्मा चैनल इदा फर्स्ट टाइम निंगे पाकरिंगना सब्सक्राइब पनिकोंग पक्कत्तुल इरुक्का बेल बटनो क्लिक पनिकोंग वांग वीडियो कुल पोलां चिकन अरे किलो मुट्टा उन्ने कॉर्नफ्लोर माव 50 ग्राम कडला माव ओर टीस्पून अरसी माव कोंचों उप्पु तेवयान अलवु वेरु मिलगाई तूल ओर स्पून एडुत्तिरुक्केन इंजी पूंडु पेस्ट कोंचों இது வந்து 65 மசாலா கடையில் கிடைக்கிற சிக்கன் 65 மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்ப கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கடலை மாவு மசாலா உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் முட்டை ஒன்று நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்போ கலந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கிளறிக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு சிக்கன் பீசஸை போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் பாப்பாக்காக ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை நல்லா கலந்தாச்சு ஒரு 15 நிமிஷம் இப்படியே ஊறட்டும் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து தண்ணிலாம் கூட வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு தடவை கலந்துட்டு இப்போ நம்ம சில்லி போட்டு எடுத்துடலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இப்போ லெக் பீஸை போட்டுக்கலாம் லெக் பீஸை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் லெக் பீஸ் உள்ள நல்லா வேகும் ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு பார்க்குறேன் மசாலாலாம் ஒட்டாமல் க்ளீனாக வருது பாருங்கள் நம்ம நைஃபை உள்ளே விட்டோன்னே நல்லா உள்ளே இறங்குது சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம லெக் பீஸ் இனிமேல் எடுத்துடலாம் நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு ஒரு பீஸ் எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக உள்ளே எல்லாம் வெந்து சாஃப்டாக இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்